சென்னையில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மறைந்த கழக தொண்டர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம். நாட்டு மக்களுக்கு நல்லதோர் வெளிப்படையான கேப்டன் ஆட்சி ஏற்படுத்திட தேமுதிகவினர் முழுமையாக உழைத்திட வேண்டும். பருத்தி நூல் விலை உயர்வை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம். தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசிற்கு வலியுறுத்தல். இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீட்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். தமிழகத்தில் பாலியல் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடக்காமல் அமைதி பூங்காவாக பாதுகாக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றம். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய புதிய யுக்திகளை தமிழகத்தில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இரண்டாம் நாள் ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். உக்ரைனின் 20 விழுக்காடு நிலப்பரப்பை ரஷ்யா ஆக்கிரமித்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வேதனை. ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதலில் இருந்து தற்காத்துக் கொள்ள நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல். தமிழகத்தில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சிவகங்கை அருகே போலி ஆவணங்கள் மூலம் இலவச கழிவறைகளை கட்டியது போல் மோசடி. 8 PTOக்கள் உட்பட 9 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு.